ஸ்டெடியாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. வீடியோ இதுதான், இதுதான் ஒரிஜினல் ஆஃப் ரோடு. சரியான ஜீப் சவாரி கைஸ், பயங்கரமாக இருக்குது. எயிட்டிலியா யானையா கைஸ்? இப்போ நம்ம வந்து ஜீப் சஃபாரி நம்ம போக போகிறோம் கைஸ். ஸோ வந்து ஜீப் நம்ம 2000 ருபீஸ்க்கு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 ஆயிரம்லாம் இருக்குது கைஸ். ஸோ அந்த இடத்துக்குலாம் நம்ம போக போகிறோம். கார் வந்து இந்த இடத்துல வந்து பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. பார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே நம்ம ஜீப் சஃபாரியில் போகலாம் கைஸ். இந்த கைஸ் இந்த ஜீப்பில் தான் நம்ம வந்து போக போகிறோம் கைஸ். வேறு வேறு பயங்கரமான இடத்துக்குலாம் நம்ம போக போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சூப்பர் ஆர்வமாக இருக்குது கைஸ். ஜீப்பில் நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க கைஸ். ஆஹா, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஆஃப் ரோடிங்லாம் பாருங்கள். பயங்கரமான ஆஃப் ரோடிங்கு. ஆஹா, ஐயோ 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 ஐயோ, அது செம்மையாக ஆடுது கேஸ். பயங்கரமான ஆஃப் ரோடிங்காக இருக்குது கேஸ். கொஞ்சம் இருங்க, இந்த இடம்லாம் மம்மி நல்லா இருக்கா? அங்கே பாருங்க கேஸ், எவ்வளோ தாமரை பாருங்க, எப்படி செம்மையாக இருக்குல்ல கைஸ். மலைன்னு கூட பார்க்காம அடிச்சு தூக்கி போகிறாரு கேஸ். இவர் வந்து பயங்கரமாக ஓடி போகிறாரு கேஸ். இப்போதைக்கு அவர் வந்து அந்த ஜீப்பை ஓட்டை கொண்டு ஓட்டை பண்ணுறது ஓட்டை கொண்டாரு விட்டார் வெண்டர் வெண்டர் ஓட்டை பண்ணிட்டாரு கேஸ். அவங்க காலையில யானை வந்துதாங்க என்னெல்லாம் ஸ்பீடா போனோம் எல்லாமே சேஃப்டா சூப்பரா கரெக்டா அந்த டர்னிங் எல்லாம் பக்கமா பண்ணிட்டாரு கேசுலாம். சரியான ஜீப் சஃபாரி கைஸ், பயங்கரமா இருக்கு. எயிட்டிலியா ஐயோ, எயிட்டில போறாரு கைஸ். பயங்கரமா இருக்கு கைஸ். கைஸ் இதெல்லாம் நீங்க ஸ்டெடியா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. வீடியோ இப்படிதான் ஆடிட்டே இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கு. இவரு கைஸ் எப்படி ஆடுறது இருக்கட்டும் எல்லாம் இருக்கு. இதுதான், இதுதான் இன்னும் ஒரிஜினல் ஆஃப் ரோடு. எப்படி இருக்குன்றதா இருக்கு ஆஃப் ரோடு. சரி, சகதியமாக இருக்கு. வர்ற ரோடை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப பிடிவீங்க கைஸ். ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடிங் வழியாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு வியூக்கு நம்ம வந்திருக்கோம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இந்த மிடவுசில் யானை வந்து கைஸ். இந்த இடத்துல வந்து யானை இருக்குமா கைஸ்? அந்த இடத்துல காலையில் இருந்து தானா? காலையில் 2 யானை இருந்ததாங்க கைஸ். அந்த இடத்துல போயிடலாம், அது போயிடுச்சு. பாருங்க கைஸ், இந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது அப்படியே பாருங்க கைஸ். சம்மர் வியூ பாயிண்டில் லெமன் கிராஸ் கைஸ் இது. ஆஹா, சம்மர் அப்படியே லெமன் இது டேஸ்ட், இது வாசனை வருது அப்படியே. இது ஃபுல்லாகவே லெமன் தான் கைஸ். இப்போ சம்மர் அப்படியே டேஸ்ட் எடுத்து போகிறேன். சம ஸ்மெல்லு டேஸ்ட் டேஸ்ட்ன்ற சம்மர் வியூ பாயிண்ட் கைஸ். ஆஃப் ரோடிங்லாம் பயங்கரமாக ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு வந்தார் கைஸ். இதெல்லாம் வேறு லெவல். இதெல்லாம் ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்லாம் பண்ண முடியும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார் ஆஃப் ரோடிங்கு. எனக்கு இந்த வியூவோட ஆஃப் ரோடிங் சம பிடிச்சிருந்தது கைஸ். எனக்கு எவ்வளோ வண்டி அங்கெல்லாம் நிறைய வண்டி, இது இங்கே எல்லாமே எல்லா இடத்துலையும் நிறைய நிறைய வண்டி கைஸ். எல்லாருமே அந்த ஆஃப் ரோடிங்கை பயங்கரமாக பார்த்து வந்துருப்பாங்க. இந்த லெமன் கிராஸை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து மோந்து பாருங்கள். சம ஸ்மெல் வருது, சூப்பரான ஸ்மெல். அப்படியே அந்த ஒரிஜினல் லெமன் ஸ்மெல் வருது கைஸ். வேறு லெவல் கைஸ். இப்போ வந்து காலையிலேயே 2 யானை பார்த்தேன்னு, இந்த அந்த இடத்துல 2 யானை பார்த்தேன்னு சொன்னாங்களே. ஆனால் நாங்கள் வந்து நைட்டு எவ்வளோ ரிஸ்க்கான ரோட்டை நாங்கள் போயிருக்கோம்னு நீங்கள் முன்னாடி ப்ளாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எவ்வளோ ரிஸ்க்கான ரோட்டை நாங்கள் தனியாக நைட்டு 9:30 போயிருந்தோம். காலையில் 2 யானை பார்த்தேன்றாங்க. நைட்டு நாங்கள் பார்த்து மாட்டியிருந்தோம்னா என்ன கதின்றது நினச்சிக்கூட பார்க்க முடியல. அப்படி இருக்குது இந்த இயற்கையை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அப்படியே பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஆமாம், எப்படி இருக்குது இடம்? நல்லா இருக்கா? ஓகே கேஸ், நாங்கள் வேறு இடத்துக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், இந்த இடத்துல நம்ம கிளம்பிட்டோம். அப்படியே கூடிய இந்த லெமன் கிராஸை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் கேஸ், நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா அந்த லெமன் கிராஸ் கையில் எடுத்துக்கோங்க. எல்லோரும் எடுத்துக்கிறாங்க, ஆனால் நாங்களும் ஒரு அப்படியே சும்மா ஒன்று எடுத்துக்கிட்டோம் கேஸ். கேஸ், இப்போ அந்த லெமன் கிராஸ் மாமா கையில் இருக்கிறது தூக்கி வெளியே போட போகிறாங்க. அது திருப்பி எப்படி உள்ளே வரப்போகுது வேணும் பாருங்க. தூக்கி போட்ட பிறகு உள்ள வந்துச்சு பாருங்க. தூக்கி தூக்கி போட்டா இப்போ திருப்பி காத்துல காத்துலாம் வெளியே தானே போடும். திருப்பி திருப்பி உள்ள வருது கைஸ். தூக்கி போட்டாலுமே வெளியே எவ்வளவு ஸ்டீப்பான ரோட்டில் நம்ம வந்து ஏறி வந்துட்டு கைஸ். மொத்தத்தையும் உங்களுக்கு கேட்கலாம் காட்டக்கூட. ஏன்னா வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு உக்காந்தா தான் என்னால் இங்கே இருக்க முடியும். இல்லைன்னா கீழே விழுந்துருவோம் கைஸ். அந்த மாதிரி
செம பயங்கரமாக த்ரில்லிங்காக செம ஜாலியாக இருக்குது கைஸ். நம்ம வந்து அந்த பாணிக்கு இடுக்கி டேம் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அந்த பக்கம் வந்து டேம் தான் பார்த்தோம். இந்த பக்கம் தண்ணி நம்ம இப்போ வந்து இவ்வளோ ஹைட்டில் வந்து நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் கைஸ். அம்மா அழகாக இருக்குது கைஸ் இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு. பயங்கரமாக மழை தண்ணி ஐயோ மண்ணுங்க எல்லாம் செம்மையாக இருக்குது கைஸ், பயங்கரமாக இருக்குது. இடுக்கி டேம் எங்கே அந்த சைடில் இருக்குது, அதோட வாட்டர் இங்கே ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நல்ல ரெயின் சீசனில் அந்த மரம்லாம் தெரியாத மாதிரி ஃபுல்லாக ரொம்பிடுமா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இடுக்கி டேமோட இன்னொரு மினி டேம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வச்சுருக்கேன், கோலமாவு டேம் அது பேர். அங்கே ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருக்குது, ஸோ அந்த இடத்துல தான் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணிட்டுருக்காங்க யூசிங் வாட்டர். அந்த தண்ணியிலேருந்து வந்து இங்கே இந்த இதில் சேருதா? இந்த தண்ணி தான் இடுக்கி இடுக்கி பார்த்தோம்ல, அந்த டேமை திறக்க மாட்டாங்க, அது வெறும் செவ்வறு தானோ. இந்த இதுவை தான் திறந்து இங்கே ஒரு டேம் இருக்குது, செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் இங்கேருந்து நம்ம அங்கே பார்த்தோம்னா மூணாரே தெரியுமா கைஸ், நல்லா பயங்கரமான க்ளவுடாக எல்லாம் சூப்பராக இருக்கும் மங்கேஷ். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் வேறு வேறு இடத்துக்கு. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாரு கைஸ் போக. எங்கேயோ போகுது கைஸ், இது வந்து பயமாக இருக்குது கைஸ், ஏதோ கடிக்குது கைஸ்.